வந்து ஃபைட் சீன் பற்றி சொல்லுங்க. நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. சாதாரணமாக உங்களோட இதில் ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணுவீங்க, இதில் யார் ஸ்டண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ராஜசேகர் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் சீக்வன்சஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுல நான் பண்ணல. சினிமாவில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒருத்தர் அடிக்கிறோம்னு சொன்னால் இது வரைக்கும் கை கொண்டு போனால் போதும், உள்றதை எங்கே வச்சு எடுத்தால் போதும், நிறைய கட் பண்ணி எடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறது ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ 5 லாங்குவேஜஸ் என்ன லாங்குவேஜ் ரிலீஸ்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி பண்ணுறோம். ஹிந்தியில் பண்ணுறோம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சார். இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு மட்டும் பண்ணிருந்தேன். ஆக்சுவலாக முதல் படத்துலேருந்து தமிழ் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனே தெலுங்கு ரிலீஸ் பண்ணுவோம். சலீம் அப்படி தான் பண்ணோம், பிச்சைக்காரன் அப்படி தான் பண்ணோம். பிச்சைக்காரன் பெரிய ஹிட் ஆகிட்டதுனால அதுக்கு அடுத்து வர படங்கள் எல்லாமே சைமல்டேனியஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது இதுக்கு வந்து வேறு ஏதாவது கதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்ததா? ஏன் பிச்சைக்காரன் இதை 2 பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது? காரணம் எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாமே ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படங்கள். வேறு கதையை இல்லை, பிச்சைக்காரன் 2 பண்ணால் கொஞ்சம் பிஸ்னஸ் அதிகம், வியாபாரம் அதிகம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணேன். அது நியாயமான முறையில் பண்ணணும். பிஸ்னஸ் அதிகம்ன்றதுக்காக வெறும் பேர் மட்டும் வச்சுட்டு வித்துடக்கூடாதுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். நல்லா கதை கிடைக்கிறதுக்காக, கிடைக்கிறதுக்காக அந்த கதை அமைஞ்ச உடனே இப்போ டைரக்ட் பண்ணிட்டேன். நீங்களே டைரக்ட் பண்ணிட்டேன். சசி சார் என்ன சொன்னாங்க? ஏன்னா இல்லை, நான் அவரை தான் கேட்டேன். அவர் வந்து பிஸியாக இருந்ததுனால வரல. கடைசியில் வந்து மற்றவங்களையும் வச்சு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். யாரும் இல்லாதனால நான் டைரக்ட் பண்ணிட்டேன். பாடல்கள் டைரக்டர் எப்படி வாங்கினாரு? மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் சரியாக வேலை வாங்க முடியல இந்த படத்தில். எல்லாத்துலேயும் ஆமாம், எல்லாத்துலேயும் பிஸியாக இருந்ததுனால மற்ற படங்கள் கூட சீக்கிரம் கொடுத்துருவா போட்டு இந்த படத்துக்கு லாஸ்ட் மினிட் டிலே பண்ணிட்டாப்பில். இன்னைக்கு பார்த்து நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி தான் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த லெவலில் போச்சு மியூசிக் டைரக்டரோட வேலை. பாவம், என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் நிலைமை அப்படி ஆகி போச்சு இந்த படத்தில். மற்ற ஆர்டிஸ்டோட இந்த காஸ்டோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்கு? எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. மன்சூர் அலிகான் சார், ராதாரவி சார், தேவிகல் சார், ஜான் விஜய், ஹரீஷ் பெரடி, கவியா தாப்பர், யோகி பாபு, எல்லாருமே வந்து ஃபுல் மேக்ஸ். எல்லாம் பிஸி ஆர்டிஸ்ட் தான். எல்லாம் பிஸி. ஆமாம். ஆமாம். ஷூட் எங்கெங்கெல்லாம் பண்ணீங்க இந்த படம்? நிறைய இடம் பண்ணோம். பாண்டிச்சேரி, ஒமான், சென்னை, ஞாபகம் இல்லை, நிறைய இடம். காரைக்குடி ஃப்ளைட் வந்து சி லேண்டிங் ஆகும்போது அது எமிரேட்ஸாக தான் இருக்கும், துபாயிலேருந்து வரும். எத்திரோக்ஸ்ன்னு ஒரு ஃப்ளைட் ஆக்சுவலாக. எத்திரோக்ஸ். ஆமாம், புதுசாக ஃப்ளைட் கண்டுபிடிச்சோம் நாங்களே. ஏன்னா வேறு பேரை யூஸ் பண்ணோம்னா கேஸ் போட்டு போகிறாங்க, படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது அது ரிசப்ட் என்ன? ஆமாம், அது ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணோம். இப்போது வந்து துபாயில் படம் ரிலீஸ் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி வேறு பேர் மாறி. துபாயில் படம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு வந்து எத்திரோக்ஸ்னு பேர். ஆமாம். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த நாட்டு சட்டம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிச்சை எடுப்பது ஒரு தண்டனைக்குரிய செயல்னு சொல்கிறாங்க. ஏ ஆமாம், இங்கே எடுக்கக்கூடாது சார். அஃபன்ஸா? ஆமாம். அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்து அப்படி இல்லை, கை கால் இல்லை, முடியலன்னு சொன்னால் என்ன? இங்கே சேரிட்டி நிறைய. சேரிட்டி அப்படிங்களா? அப்படின்னா இப்போ அப்படின்னா போய் அப்ரோச் பண்ணுங்க. அப்போ துபாயில வந்து பெகர்ஸ் கிடையாதுங்களா? இதுக்கு கேம்பெயினே பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து, துபாய் போலீஸ் வந்து. சூப்பருங்க. இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், ஏதோ பசிக்குதுன்னா பிரெட்லாம் கூட வருமா இங்கே? இல்லை, ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சிருக்காங்க சார். நிறைய இருக்கு. சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் அது எவ்வளோ நாளாக பெகர் இல்லை நமக்கு? ஆக்சுவலாக இல்லை. என்ன கேட்குறீங்க? பெகர்ஸ் எவ்வளோ நாளாக நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். இங்கே வந்து பெகர்ஸ் இருக்காங்க சார். எது எப்படின்னா, சில பேர் பிஸ்னஸ்க்காகவே பண்ணுவாங்க. இப்போ ரமலான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் வந்து ஈகை மாதம்ங்கிறதுனால அவங்க எல்லாருமே இப்போ யாருமே கேட்டால் கொடுப்பாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேங் வச்சுட்டு இப்போ பங்களாதேஷில் இருந்தோ அங்கேருந்து ஒரு விசிட் விசாவில் போட்டு இறக்கிறது, டீம் டீமாக சில பேர் விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து உண்மையாக கேட்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க சைலண்டாக. இது மாதிரி கேங் வச்சு இதை ஒரு பிஸ்னஸாகவே கிரியேட் பண்ணி பண்ணுற கேங்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து 30 லாக்ஸ் திரகம் அவங்ககிட்ட இருந்தால் ஒரு மந்தில் 30 லாக்ஸ். இன்னொருத்தருக்கு வந்து சும்மா இந்த செயற்கை கால் மாதிரி வச்சுருந்துருக்காரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 300,000 இந்தியன் இது திருகாமில் இருக்குது. திருகாம். ஆனால் அரசாக வந்து பிகேஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு மாரி சந்தோஷமான விஷயங்க. அது தண்டனைக்கு இமீடியட்டாக அதுக்கு வந்து அரெஸ்ட். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் 2 வந்து பேசுகிற விஷயமே பாவர்ட்டி பற்றி பேசுது மெயினாக. என்னென்னு அவங்களுக்கு போக போக சொல்கிறேன். அவங்க இப்போ சொல்ல ரகசியம் வெளியேறும். பாவர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஹீரோ சொல்கிறது தான் ஒரு படம்.
வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்கன்றது எல்லா பணக்காரங்களையும் சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு உலக மக்கள் தொகையில ஒரு 0.1% மக்கள் கிட்ட இருக்க பணம் தான் மீதி உள்ளவங்ககிட்ட இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான் தெரியல. உலக மக்கள் தொகையில் 0.1% ஒரு குழுவினர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உள்ள பணம் வந்து இந்த மீதி உள்ள 99.009% அதிகமாக இருக்குது. இலான் மஸ்கே வந்து ட்விட்டர் வாங்குறதுக்கு லோன் வாங்குறாரு. அப்போ அவருக்கு லோன் கொடுக்குறது யார்? நான் சொல்கிறது புரியுதான் தெரியல. பெரிய லெவலில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, நமக்கு ஆசை காட்டுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம். ஃபஸ்ட்டு மாதம் வந்து இஎம்ஐ வந்து 40,000 கட்டினீங்கன்னா 36,000 வந்து உங்களுக்கு வட்டிக்கு போகுது, மீதி 4,000 தான் வந்து உங்களுக்கு அசலுக்கு போகுது. 4,000 கூட போகுமான்னு தெரில. பல விதங்களில் வந்து உங்கள் உழைப்பு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் மாதிரி இந்த மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எந்த முக்கிய மெடிசன் வந்து போலியோன்னு ஒரு மெடிசனை கண்டுபிடிச்ச ஒருத்தர் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க போன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். சில மெடிசன்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கிடைக்காது. நோய்க்கு தெரியுமா, இந்த நோய்க்கு வந்து டிமாண்டான நோய், இதுக்கு வந்து அதிகமான ப்ரைஸு, இந்த நோய்க்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. மனுஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் போதும் பல விஷயங்கள். வியாபாரம் ஆயிடுச்சு எல்லாருமே, எல்லா விஷயங்களுமே. எப்படி சொல்கிறது, கொரோனா வந்த டைமில் வந்து பணக்காரனா அவங்களும் பல பேர் இருக்காங்க, அந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டு பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் காமனாக சொல்லல. இப்போ ஒரு இந்தியா மாதிரி கண்ட்ரியில் சொல்லும் போது நிறைய கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ரெண்டு வேலை சோறு சாப்பிட்றோம், ஒரு வேலை சோறு சாப்பிட்ற லெவலில் தான் இந்தியா இருக்குது. பெரிய மாட மாளிகைக்கு பக்கத்தில் வந்து இது இருக்குன்றதுனால அந்த மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து ஏழைகளுக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு குறைந்த விலையில் அரிசி சப்ளை பண்ணலாம், குறைந்த விலையில் பருப்பு சப்ளை பண்ணலாம். நீங்கள் கார் பங்களாலாம் வாங்கி ஃப்ரீயாக தரணும்னு சொல்ல அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் ஒரு ஊரில் நீங்கள் சீப்பான பொருள் வாங்கிக்கலாம். வெளியூர்லேருந்து பழைக்க போயிருந்தீங்கன்னா ரேஷன் கார்டு உங்களுக்கு இருக்காது இல்லையா, ஐ திங்க் ஸோ. அப்படின்னும் போது எங்கே நீங்கள் வந்து வாங்குவீங்க? அத்தியாவசிய பொருட்களையாவது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் பணக்காரங்க நினச்சா விற்கலாம். பல விஷயங்கள் இருக்குது அது மாதிரி சொல்கிறதுக்கு. கேள்வி கேட்டோம், இங்கே வந்து இப்போ குபூஸ் கடந்த லாஸ்ட் 30 இயர்ஸாக ஒரே ப்ரைஸ் தான், அது மேலே போகக்கூடாது, அதுக்கு அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம், இது மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, என்ன காசு சம்பாதிக்கிறது தப்பா, பணம் சம்பாதிக்கிறது தப்பான்னு கேட்குறேன். பணம் சம்பாதிக்க தப்பு இல்லை, பணக்கா அதுதான் தப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு 90% பணக்காரங்களும் விட்டுருங்களேன், 10 பேர் வந்து பணத்திமிரில் ஏழைகள் அடிமைகளாக ஆக்குறாங்க இல்லையா, அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி காசு தேவைப்படுது, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு உதவி கேட்கும்போது ஒரு பொண்ணு படுக்க வழியாக காசு தரேன்னு கேட்போம். அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் பிக்கிலின்னு சொல்கிறேன். பணக்காரன் தப்பாக சொல்ல, இந்த மாதிரி பணம் இருக்கும்போது இந்த பணம் என்ன வேணால் செய்யும், நம்ம செஞ்சு பார்க்கலாமான்னு அந்த பணத்தை வச்சு சில மாதிரி அட்வான்டேஜ் இருக்கிறவங்க பேர்லாம் பிக்கிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ ஒரு சமூக ஆர்வலராக, ஏன்னா நீங்கள் ஒரு படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பாளி, பாவர்ட்டியை வந்து இப்போ பணக்காரங்களை விட்டுருங்க, ஜென்ரலாக வந்து பாவர்ட்டி ஒழியணும்னா என்ன செஞ்சால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்? நீங்கள் ஒன்று செய்ய வேணா, ப்ராபர்ட்டி ஒழியணும்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்று பணத்துக்கு மேலே உட்காருங்க, இல்லை பணத்தை விட்டு தள்ளிடுங்க. ஆக்சுவலாக பணத்துக்கு பக்கத்தில் நிற்காதீங்க, நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுமான்னு தெரில. ஒன்று சம்பாதிச்சிருங்க நல்லா, அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக உட்காந்துருங்க, பணம் உங்களை பாதுகாக்கும். இல்லைன்னா பணத்தை விட்டு ரொம்ப ஒதுங்கிடுங்க. ஒதுங்கிருங்கன்றதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால், எவ்வளவோ உதாரணம் இந்தியா மாதிரி நாடுகளில் எவ்வளோ ஒதுக்குப்புறங்களில் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும். 5,000 ரூபா பணத்தில் உங்களால் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு காடை ஒட்டி, ஒரு ஊரை வயலை ஒட்டி, ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கான அரிசியை பயிரிட்டு 5,000 ரூபாயில் சந்தோஷமாக குடும்பமாக வாழ முடியும்.
அப்படி வாழறதை விட்டுட்டு நம்ம சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு அங்கேருந்து சிட்டிக்கு வந்து அவங்க 30,000 வந்து கூட மாதம் எண்டில் கடைசியில் கடனில் கஷ்டப்பட்டு ஒரு நெஞ்சு அதுலேயும் ஒரு அடிமை வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலி அதை நான் சொல்கிறது, ஒன்று பணத்துக்கு மேலே சம்பாதிச்சு உட்காந்துருங்க, இல்லைனா விலகிட்டு நல்ல வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை வாழுங்க, பணத்தை விரட்டிட்டு ஓடாதீங்க. அப்புறம் பணக்கார 4 பேர் இருக்கிறாங்க பழங்கும் போது உதவி செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு யூஸ் பண்ணால் தான் ட்ரை பண்ணுவாங்க, தவிர்த்து நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார், என்ன அட்வைஸ் பண்ண விரும்புங்களை கேட்டீங்க? அதாவது பாவர்ட்டியை வந்து போக்கணும்னா, பாவர்ட்டியை போக்கணும், தேவையை குறைச்சிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம பாவர்ட்டியை போக்கிக்கலாம்னு சொல்லி தாராளமாக, எவனுமே தேவையில்லை, எவ்வளோ ஒருத்தன் கூட நமக்கு தேவையில்லை வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம நினச்சி இல்லை போதும்னு நினச்சிட்டு. அது நிறைய உலகமே பெருசுங்க, எவ்வளோ பெரிய உலகத்தில் எல்லாருமே மெட்ராஸ்லேயே வந்து முட்டிட்டு போதும்னு என்ன அவசியம் இருக்குது? உலகம் விரிஞ்சு கிடக்குதுங்க, ஆக்சுவலாக நிறைய இருக்குது, சும்மா இவ்வளவோ இடங்கள் இருக்குது. அங்கே போய் சந்தோஷமாக வாழ, குழுவாக தனியாக ஒரு இடத்துல வாழ்கிறது பயமாக இருக்கா? இந்த மாதிரி ஒரு 15-20 குடும்பங்களாக சேர்ந்து ஒரு இடத்துல ஓரமாக நின்று சந்தோஷமாக வாழ முடியும், ஒத்துமையே இல்லையே. இப்போ நீ கஷ்டப்படுற நண்பா, நானும் கஷ்டப்படுறேன் நண்பா, பா நம்ம குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு சேர்ந்து போய் அந்த இடத்துல வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 30 குடும்பங்கள் நினச்சா ஒரு கிராமம் உருவாயிடும். அந்த கிராமத்தை இன்னொரு கிராமத்துக்கு போய் அண்டி போகணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம நிற்கலாம்னு சொல்லிட்டு ஆதிவாசிகள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இயற்கை காத்தோட நல்ல சூழ்நிலையோட எவ்வளோ இடங்களில் போய் மக்கள் வாழ முடியும். எல்லாம் அந்த பணமே இல்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் வந்து எல்லாருமே பணத்துக்கு பக்கத்தில் வந்து நசுங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிற விஷயங்கள் இல்லை. அப்போ ஒரு பிச்சைக்காரர் வந்து சந்தோஷமாகவே இருக்கார், அவருக்கு வந்து என்ன அன்றைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாவே சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை பிச்சைக்காரனை பற்றியே நான் பேச வரல, ஜென்ரலாக ஓவராலாக பாவர்ட்டியை பற்றி பேசுகிறோம், பிச்சைக்காரன் டைட்டிலில் பேசுகிறோம். பிச்சைக்காரன் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல வரல, பணக்காரனும் கஷ்டப்படுறான்னு என்ன சொல்லிக்கலாம் அப்படி சொல்லி சந்தோஷம். பிச்சைக்காரன் சந்தோஷமாக இல்லை, பணம் சந்தோஷமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் படத்தில் மெசேஜ் சொல்லவே படம் இருக்குல்ல, இது ஒரு கமர்ஷியல் மசாலா கதை தான். ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு கருத்து வெளிப்படும் இல்லையா? அப்படி வெளிப்பட்ட கருத்து வந்து பிக்லி ஆன்டி பிக்லின்றது. கருத்து சொல்கிறது எனக்கு நோக்கமே கிடையாது, சமூக நான் செயல் ஆர்வலரும் கிடையாது. நான் என் வேலையை பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு என் மைண்டில் உள்ள சில விஷயத்த வெளிப்படுத்துகிறேன், தவிர்த்து அதை தாண்டி என்கிட்ட எதுவும் இல்லை.